Hello everyone, this is Soumya from AX and Infotech. Hope all are doing great. In the video, Tally software oda current update, Tally Prime release 4.0 oda features da paaka porom. In the 4.0 la enna na update na connect, automate and visualize. Connect denotes WhatsApp sharing, automate denotes Excel import, visualize denotes dashboard access. And இப்போ டேஷ்போர்டோட அப்டேட்ஸ் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இது ஒரு கிராஃபிக்கல் வியூ. இந்த டேஷ்போர்ட் ஃபீச்சரை இதுக்கு முன்னாடி இருந்த ரிலீஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபில்டர் ஆப்ஷன், கரண்ட்டாக 3.1 ரிலீஸ்லேருந்து ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நவ் டேலி பிரைம் ரிலீஸ் 4.0ல டேஷ்போர்ட்னே ஒரு சிம்பிள் கிராஃபிக்கல் ரிப்போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, சேவ் டைம். ஸோ ஈஸியாக நம்மளால் ஒரு ரிப்போர்ட்டை சிங்கிள் ஸ்க்ரீனில் வியூ பண்ணிக்க முடியும். ஒரு ஓவரால் கண்ட்ரோல் உங்களோட டேட்டாஸ் அண்ட் கம்பெனிஸில் இருக்கும். அண்ட் ரிப்போர்ட் அனாலிசிஸை நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை டேலியில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் தட் ஃபர்ஸ்ட் டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் கேட்வே ஆஃப் டேலி. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதுக்கு கீழே டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு அடிஷ்னலாக 4.0ல இருக்கும். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ் ட்ரெண்ட், பர்ச்சேஸ் ட்ரெண்ட், கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ, ரிசீவபிள்ஸ் பேயபிள்ஸ், இந்த மாதிரி டீஃபால்ட்டான டைல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இது நீங்கள் சேல்ஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு டைல் மட்டும் நீங்கள் பர்டிகுலராக வியூ பண்ணி பார்க்க முடியும். த்ரூ மந்த் வைஸ் கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நேவிகேட் அண்ட் ட்ரில் டவுன் ஆப்ஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து நவம்பர் மந்த் ரிப்போர்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இது என்டர் கொடுத்தா நவம்பர் மந்த் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி எந்தெந்த ரிப்போர்ட்ஸ், ஜூலை மந்த் ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படிங்கும் போது நீங்க ஜூலை மந்த் ரிப்போர்ட் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு பர்ச்சேஸ் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் ட்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் டிஃபால்ட்டா என்னால பார்க்க முடியுமா, அடிஷனலா டைல்ஸ் வந்து என்னால ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எஸ். ஸோ சைட்லயே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்ட் டைல், ஆட் டைல், கான்ஃபிகர் டைல், ரிமூவ் டைல். ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் டைல் ஆல்ட் வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டைலோட டீடைல்டு ரிப்போர்ட் வந்து நம்ம பிக்காக வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதுலயே சைடில் கான்ஃபிகர் டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆல்ட் சி நீங்கள் கொடுக்கும்போது டைல் கான்ஃபிகரேஷனில் நேம் ஆஃப் டைல் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி பீரியாடிசிட்டி, ஸோ மந்த் வைஸ் ரிப்போர்ட் வேணுமா, இல்லை டே வைஸ் ரிப்போர்ட் வேணுமா, குவார்ட்டர்லி, இயர்லி, வீக்லி, இந்த மாதிரி வந்துட்டு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இதை குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்பிளே டைப்பில் உங்களுக்கு டேட்டா மட்டுமா இல்லை கிராஃப், ஒரு டேட்டா அண்ட் கிராஃப் ரெண்டுமே வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இதில் டேட்டா அண்ட் கிராஃப் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு பை லைனா இல்லைனா வந்து பார் டைப்பில் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் நான் இதில் பார் டைப் அப்படின்னு செட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு பர்டிகுலராக மந்த் வைஸ் கீழேயே உங்களுக்கு அந்த பார் வைஸ் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வரும். தென் நெக்ஸ்ட் அடிஷ்னலாக டைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் டைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதில் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது கம்பெனி வைஸ் கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் இப்போ அடிஷ்னலாக இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபிடி ட்ரேடர்ஸ், இந்த கம்பெனி ஓப்பனில் இருக்கும்போது டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஆட் டைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஷோ இன்ஆக்டிவ் கொடுக்காமையே உங்களுக்கு கம்பெனி வைஸ் கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். இதில் கம்பெனி வைஸ் கம்பேரிசன் கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கம்பேரிசன் ஏபிடி ட்ரேடர்ஸ் அண்ட் ஏஎக்ஸ் அண்ட் இன்ஃபோடெக், ஸோ ரெண்டு கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து உங்களால் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த கம்பெனியோட சேல்ஸ், கிராஸ் ப்ராஃபிட், இன்டைரக்ட் இன்கம்ஸ், எக்ஸ்பென்சஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏஎக்ஸ் அண்ட் இன்ஃபோடெக் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸை செக் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் டைப். ஸோ இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, சேம் நம்ம வந்து எக்ஸ்பேண்டட் டைலில் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் பார்த்துருப்போம், அது இருக்கும். அண்ட் தென் பொசிஷன் ஆஃப் டைல் அப்படிங்கிறது இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் கம்பேரிசன் ரிப்போர்ட் வந்து 11 டைல்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணால் அந்த கிராஸ் ப்ராஃபிட் கம்பேரிசன் ஃபஸ்ட்டாக நமக்கு இதில் செட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களால் டைல்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்க முடியும். அண்ட் தென் எனக்கு இந்த ஒரு டைலை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த ட்ரேடிங் டீடைல்ஸ் ஆப்ஷன் வேணாம், இல்லை ரிசீவபிள்ஸ் பேயபிள்ஸ் டைல் இதில் வேண்டாம், ஆர் கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஆல்ட் டி ரிமூவ் டைல் அப்படின்னு கொடுக்கும்போது இதை இந்த டைலை மட்டும் பர்டிகுலராக உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்லேருந்து எஸ்கேப் கொடுத்தா இந்த சேஞ்சஸ் இல்லாமல் சேவ் பண்ணட்டுமா, டு யூ வாண்ட் டு குவிட் த வியூ ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் வித்தவுட் சேவிங் இட் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்களோ இது எதுவுமே சேவ் ஆகாது. சப்போஸ் இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில்
சேவ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டேஷ்போர்ட் மை வியூ ஆர் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி நேம் வேணுமோ அந்த நேம் செட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஆல்ட் ஜி ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இப்போ எஸ்கேப் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு மந்த் வைஸ் என்னால் ரிப்போர்ட் பார்க்க முடியுமா இதே சேம் டைலில், ஆர் இல்லைன்னா ஒரு ஒரு டைலுக்கும் என்னால் டேட் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை ஓவரால் ரிப்போர்ட்ஸையும் மந்த் வைஸ் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு சேல்ஸ் ட்ரெண்டில் மட்டும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா ஆல்ட் F2 கொடுத்து நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 April to 1 June வரைக்கும் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆல்ட் F2 கொடுத்து 1 April to 31 March அப்படின்னு செட் பண்ணும்போது 1 April to 31 March உங்களுக்குனால ரிப்போர்ட்ஸை வந்து மாற்றிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேலி ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு வந்துட்டு டேஷ்போர்டோட ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு வரணும், தென் நெக்ஸ்ட் தான் எனக்கு கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளேயே போகணும் அப்படின்னா ஜஸ்ட் F1 இதில் செட்டிங்ஸ் இதில் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த ஆப்ஷனில் ஓப்பன் டேஷ்போர்ட் ஆன லோடிங் கம்பெனி. ஸோ இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஏபிடி ட்ரேடர்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் தான் வரும். அண்ட் தென் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களால் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீன்குள்ளேயே போக முடியும். அண்ட் இந்த டைல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆர் ஷேர் பண்ணிக்க முடியும் த்ரூ இமெயில் ஆர் வாட்ஸ்அப். அண்ட் இந்த டேஷ்போர்ட் ஆக்சஸ் டேலி ப்ரைம் ரிலீஸ் 4.0 வந்திருக்கு. உங்கள் டேலிலையும் அப்டேட் பண்ணிவிட்டு கம்பெனியோட ரிப்போர்ட்ஸை கண்ட்ரோலில் வச்சு பிஸ்னஸை ப்ராஃபிட்டில் மூவ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டேலி ப்ரைம் ரிலீஸ் 4.0 நெக்ஸ்ட் அப்டேட்டான வாட்ஸ்அப் அண்ட் டேலி பற்றி பார்க்கலாம். ஃபார் தட் ஸ்டேட்யூண்ட். அண்ட் இந்த வெர்ஷன் அப்டேட் அண்ட் அடிஷ்னல் டீடைல்ஸ்க்கு கைண்ட்லி காண்டாக்ட் ஏக்ஸ் அண்ட் டீம். டீடைல்ஸ் ஆர் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ எவ்ரிவன் லைக் த வீடியோ. இது மாதிரி டேலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.